ஜபம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் அன்பின் பரலோக பிதாவே, சூத்ரம் அப்பா, சூத்ரம் இயேசப்பா, நல்லவரப்பா, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற இயேசப்பா, எங்களுக்காக இந்த பூமியில் வந்தவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. இடத்தில் வந்த யாவரும் புறம்பே தள்ளுவதில்லை இயேசப்பா. தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை சுத்திகரித்து 30 கோடி தேவர்களுக்குள் நீர் ஒருவரே என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி உதவி செய்யுங்க அப்பா. பாவ மயக்க சிக்கி தவிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. கட்டுகளை அறுத்து போடுங்க. அடிமைத்தன ஆவியில் இருந்து முற்றிலும் முறித்து போடுங்க இயேசப்பா. ஆவியானவரே, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. எல்லா சத்துருக்களின் கிரியைகளை அழித்து போடுங்க இயேசப்பா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றீரே. இந்த நேரத்தில் உமது வல்லமை இறங்கட்டும் இயேசப்பா. எழுப்புதலுக்காக விரோதமான கிரியைகளை அழித்து போடுங்க இயேசப்பா. நீர் கிரியை செய்ய போவதற்காக நன்றி இயேசப்பா. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் நல்லபடியாக எழுதி முடித்து விட்டார்கள் இயேசப்பா. நல்ல மதிப்பெண்கள் கொடுக்க நீர் கிருபை கொடுங்க இயேசப்பா. இன்னும் மேல் படிப்பதற்காக நீட் பரீட்சை ஆரம்பமாகிவிட்டது இயேசப்பா. நீட் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நல்ல ஞானம் அறிவு புத்தியை கொடுங்க இயேசப்பா. உம்மை தியானிக்க மறக்காமல் உடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபை கொடுங்க இயேசப்பா. வாலிப நாட்களில் உம்மை வாஞ்சிக்க உம்முடைய சமூகம் எப்பொழுதும் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் இயேசப்பா. பேசுகிற என்னையும் நீர் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவர் போல் வீரர்கள் நாங்கள். சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள், சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்கள். சவாலே சம்மாளி, சத்தானே நீ ஏமாளி. சவாலே சம்மாளி, சத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்கள் பவுலை போல சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்கள் பவுலை போல சவால் விடுவோம் சவாலே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, நாம் தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலன் கொண்டு திடமனதாயிருப்போமே, நாம் தேசத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமெல்லோ இது, இயேசுவாவின் காலமெல்லோ இது. எழுப்புதலின் நேரமெல்லோ இது, இயேசுவாவின் காலமெல்லோ. அப்பா உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்திலே வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடயம். உங்க நாமமே எனக்கு பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். ஸ்தோத்திரத்தோடும் துதிகளோடும் உம் பாதம் பணிந்திடுவேன். ஸ்தோத்திரத்தோடும் துதிகளோடும் உம் பாதம் பணிந்திடுவேன். இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன், சத்தமிட்டு ஆர்ப்பரிப்பேன். இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன், சத்தமிட்டு ஆர்ப்பரிப்பேன். நன்றி நன்றி சுரஜா,
சமாதான பலியா நீரே. நன்றி நன்றி சுராஜா, சமாதான பலியா நீரே. நன்றி நன்றி சுராஜா, ஆட்டுக்குட்டியானவரே. நன்றி நன்றி சுராஜா, ஆட்டுக்குட்டியானவரே. சிலரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். சிலரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ நாங்களோ ஜீவதேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ நாங்களோ ஜீவதேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஹொய்யாரோ ஹொய்யாரோ அல்லேலூயா, ஹொய்யாரோ ஹொய்யாரோ அல்லேலூயா, ஹொய்யாரோ ஹொய்யாரோ அல்லேலூயா, ஹொய்யாரோ ஹொய்யாரோ அல்லேலூயா. நாம் பார்க்க போகிற செய்தி உலகத்தின் மேல் ஜெயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரலோகம் செல்லும் காலம் வந்தவுடன் எப்படி நமக்காக ஜெபித்தார் என்பதை யோவான் 17 நாம் வாசிக்கலாம். அந்த ஜெபத்தை பற்றி நன்றாக அறிந்து கொண்டால் இந்த உலகத்தில் நம்மால் தைரியமாக இருக்க முடியும். சபை தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்களே, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய சபையாக இருக்கிறோம். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வேலை, என் பிரச்சனை என்று நம்மை பற்றியே சிந்தித்து கொண்டு இராமல் இயேசு கிறிஸ்துவை யோசித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக வெற்றி நம்மை தேடி வரும். மண் பாண்டமாகிய நம் சரீரத்தில் தேவன் மகிமையை ஒளிவரச் செய்து பொக்கிஷமாக கொடுத்து இருக்கிறார். எப்பக்கத்திலும் நாம் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டு போக மாட்டோம், கலக்கம் அடைந்தாலும் மன முறிவு அடைய மாட்டோம். நாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் அநேகருக்கு உதவி செய்யும் திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அநேக பாடுகள் நிறைந்த வாழ்க்கையால் நாம் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து போனாலும் நாம் உள்ளான மனுஷன் தேவ சமூகத்தை சென்று சேரும் வரைக்கும் பலன் அடைந்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பூமிக்குரியவைகளை தேடி கொண்டிராமல் நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் பலனடைய அனுதினமும் தனித்து தேவனுடன் நேரம் செலவழிப்பது. நாம் எப்பொழுதும் அனுபவிக்கும் உபத்திரவங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கி போகும். ஆனால் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கும் அதிகமான கன மகிமையை நோக்கி பார்த்து திடம் கொள்ளுவோம். நம் பாவத்தையும் உலகத்தையும் பிசாசையும் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவர்கள் எவர்களோ அவர்களையும் என்னோட கூட என் சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம் ஏற்படும் சோதனைகள் அனைவருக்கும் ஏற்பட அவர் 40 வனாந்தரத்தில் உபவாசம் பண்ணின பின்பு அவருடைய வாழ்க்கையில் சோதனைதான் வந்தது. பிசாசு அவரை கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை மற்றும் ஜீவனத்தின் பெருமை ஆகிய 3 காரியங்களில் சோதித்தான். இயேசுவோ தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெயித்தார். பல நேரங்களில் பிசாசு நமக்கு இருக்கும் மேன்மைகளை காண்பித்து நம்மை சோதிக்க வருவான். ஆனால் ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்காமல் நாம் பிறப்பு, படிப்பு, குடும்பம், ஜாதி, அழகு என எந்த பெருமையும் நமக்கு வேண்டாம். இவற்றை எல்லாம் ஜெயித்து தம்முடன் சிங்காசனத்தில் அமர இயேசு நம்மை அழைக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன் என்று
நம் இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசிக்கும் போது இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். இந்த உலகத்தை தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அவனை ஆசீர்வதித்து பூமியை ஆண்டு கொள்ள சொன்னார். மனிதன் அந்த அதிகாரத்துடன் இந்த உலகத்தை அழகாக ஆளுகை செய்திருக்க வேண்டும். அதோடு தேவ சமூகத்தை அவன் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவனோ சாத்தானுக்கு செவி கொடுத்து தன் ஆசீர்வாதத்தை இழந்து சாத்தானுக்கு இந்த உலகத்தை விற்று போட்டான். சாத்தான் மீண்டும் அதை சீர்குலைத்து இருளின் ஆதிக்கத்தை கொண்டு வந்தான். மனிதனை பாவத்திற்கு அடிமையாக்கி தேவனையும் மனிதனையும் பிரித்தான். நிலத்தை பண்படுத்தவும் பராமரிக்கவும் மனுஷன் இல்லாதிருந்தால் பூமியின் மழையும் பெய்யவில்லை, செடி கொடி புல் பூண்டுகள் முளைக்கவும் இல்லை. தேவன் மனிதனை படைத்த போது அவன் நிலத்தை பயன்படுத்தி அதை சீராக்கி காத்து கொள்ளுவான் என்ற நோக்கத்தையும் கொண்டிருந்தார். மனிதன் எல்லாவற்றையும் நன்றாக நிரூபித்து ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். ஆனால் மனிதன் அந்த மேன்மையிலிருந்து விழுந்து போன போது எல்லாமே சீர்கட்டு போனது. நாமும் நம்முடைய குடும்பத்தையும் நன்றாக நடத்தி தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை செவ்வையாக நிறைவேற வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம் குடும்பம், வேலை, சமுதாயம், சபை என்று நாம் அங்கு வசிக்கும் எல்லா இடங்களிலும் நம் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவீர்கள் என்றால் தேவன் நமக்கென நியமித்த மேன்மையை பெற்று வாழலாம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனால் பிறந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது அழகான விசுவாசம் கொண்டு இருப்பார்கள். பல அடையாளங்களும் அவர்களுக்கு உண்டு. நீதியை செய்பவன், அன்பு உள்ளவன், பாவம் செய்யாதவன், பொல்லாங்கனானதால் தொடப்படாதவன். அவருடைய நாமத்தை மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை பெறுகிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் மாம்சம் இரத்தம் என்றாலும் தேவனால் பிறந்தவர்கள் எனப்படுவார்கள். தேவனுடைய குடும்பத்தில் பிறப்பது என்பது அவருடைய ஆவியினால் பிறப்பதாகும். நாம் தேவனுடைய ஆவியினால் ஜலமாகிய அவரது வசனத்தினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பிதாவும் இயேசுவின் இரத்தமும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மை பற்றி கொடுக்கும் சாட்சியினால் நாம் உலகத்தை ஜெயிக்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்த போது பூமி இருளடைந்து அதிர்ந்தது. கல்லறைகள் திறந்தன. தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் மனுக்குலத்தின் பாவம் அனைத்திற்காகவும் பரிகாரமாக இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது, பிதா இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தார். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்து அவர் அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து என்பதற்கு சாட்சி பகிர்ந்தார். நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்றால் இந்த சாட்சிகள் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நோவா ஒரு முறை உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள் கொண்டு வந்தார். ஆனால் அவரும் அவருடைய குடும்பமும் தேவனை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பேழைக்குள் பத்திரமாக காக்கப்பட்டனர். நோவா தேவ நீதியை பிரசங்கித்த போது ஒருவரும் அதை கேட்கவில்லை. ஜலப்பிரளயம் வந்து தங்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்து உல்லாசமாக வாழ்ந்து வந்தார்கள். இன்னும் கொரோனா வைரஸ் மூலமாக இந்த உலகத்தில் ஒரு நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. நாம் மிகவும் கடைசி காலத்திற்கு வந்துவிட்டோம். ஆனால் மனிதர்கள் மனம் திரும்பினார்களா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. நோவா 120 ஆண்டுகள் நீதியை பிரசங்கித்தும் மனம் திரும்பாத மக்களைப் போல இவர்களும் என்ன வாதை வந்தாலும் நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம் என்று சொல்லுவது போல இருக்கிறது. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆதியாகமம் 19:14
கர்த்தர் சோதம் குமாரா பட்டணங்களை அழிப்பதற்கு முன்னர் அங்கு குடியிருந்த லோத்துவை காப்பாற்றும்படி தம் தூதரை அனுப்பினார். நீதிமானாகிய லோத்து தேவனுடைய எச்சரிப்பை அறிந்து அதற்கு உடனே இறங்கினார். அவரோடு அவருடைய இரண்டு மகள்களும் அவருடைய மனைவியும் புறப்பட்டார்கள். ஆனால் கொஞ்ச தூரம் சென்ற பின்னர் அவருடைய மனைவி அந்த பட்டணத்தை திரும்பி பார்த்து உப்புத்தூண் ஆனால் உலகத்தை விட்டு இயேசுவை பின்பற்ற போகிறேன் என்று சொல்லி வந்த அநேகர் லோத்துவின் மனைவியைப் போல மீண்டும் உலகத்தை திரும்பி பார்த்து சாபத்துக்கு உள்ளாவதை நாம் இன்று காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினால் நாம் இருக்கிறோம் என்றாலும் இதிலிருந்து விடுதலையாகி இருக்க வேண்டும். இந்த உலகம் நித்தியமாக இருக்க போவது இல்லை, அது நியாயம் தீர்க்கப்பட போகிறது. இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதை தகாத விதமாக அனுபவிக்க கூடாது. இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. நம்முடைய இருதயம் இச்சிக்கிற யோசித்து பார்த்து அதையே செய்வதற்கு காரணம் பெருமை. தேவனுடைய பரிபூரண சித்தம் பிரியமும் என்னவென்று அறிந்து நாம் சிந்தையை மறுரூபப்படுத்தி சிந்தித்த ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. வேதத்தில் உலகம் என்கிற வார்த்தை வருகிறது. வேதத்தில் உள்ள 66 புஸ்தகங்களும் 45 அதிகாரங்களும் உலகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றன. இந்த உலகம் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. நாமும் அப்படியே செய்வது கூடாது. உலகத்தின் வேஷம் நம்மளை பிடித்து கொள்ளாதபடி நம்மை காத்து கொள்ளுங்கோ நம்மை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளான வாழ்க்கை மட்டுமல்ல புறம்பான காரியங்களிலும் கிறிஸ்துவுக்குள் சாட்சியாக இருப்பது அவசியம். இந்த உலகத்தின் காரியங்களில் இருந்து பிரிந்து அசுத்தமானதை தொடாது இருக்க வேண்டுமென்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் விபச்சாரக்காரர், வேசிக்காரர், பொருளாசைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், கள்ளர்கள் போன்ற பலவிதமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசியோ இப்படிப்பட்டவர்களுடன் கலந்திருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் வாழும் போது உலகம் நமக்குள் வந்துவிடக்கூடாது. அதை விட்டு பிரித்தெடுக்க வாழ்க்கை வாழத்தான் கர்த்தர் நமக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். இயேசு தம் உலகத்தால் அல்லாதது போல நாமும் இந்த உலகத்தார் அல்ல என்று உறுதியாக கூறுகிறார். உலகத்திற்குள்தான் அனுப்பியிருக்கிறார். இருளான இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாகவும் ருசியற்ற உலகத்திற்கு ருசி அளிக்கவும் உப்பாகவும் இருக்க வேண்டும். அதன் மூலம் தேவனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டு என்பதை உலகத்திற்கு அறிவிக்க முடியும். இந்த உலகத்திற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருப்பதற்கு நாம் முதலில் இந்த உலகத்தில் கரைபடாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாக சுத்தமான மாசில்லாத பக்தியுடன் இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் அநேகர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள். ஆனால் அதன் பலனை மறுதலிப்பார்கள். இந்த உலகம் நமக்குள் வந்துவிடக்கூடாது என்று இயேசு இந்த உலகத்திற்கு வந்து இரத்தம் சிந்தி மரித்தார். கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் கிறிஸ்து நம்மை தம்முடைய சொந்த இரத்தம் கொண்டு சம்பாதித்து சபையில் வைத்திருக்கிறார். அவரிடம் நம்மை அர்ப்பணித்து வாழும் பொழுது இந்த உலகத்தில் கரைபடாமல் இருப்பதோடு இனி வரும் உலகத்தில் பலன்களை இப்பொழுதே ருசிப்பார்கள். தானியேல் தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார். தீர்மானம் மிகவும் முக்கியமானது. பரிசுத்த ஆவியானவர் உதவியுடன் நாம் எந்த அளவுக்கு நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உலகத்தை விட்டு பிரிந்து பரிபூரண ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும். தானியேல் பாபிலோனில் 70 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் ஒரு பிரபுவின் குடும்பத்தில் ராஜகுலத்தில் பிறந்தவர். மிகுந்த அறிவும் திறமையும் கொண்டவர். அவரது 15வது வயதில் பாபிலோனில் ராஜா சிறைபிடித்து
இஸ்ரவேலில் இருவரும் இவரது நண்பர்களும் இருந்தார்கள். சிறையிருப்பின் முதல் 3 வருடங்களில் அந்த ராஜா தன் தேசத்தின் காரியங்களை தானியேல் மற்றும் அவருடைய நண்பர்களும் தங்கள் பாஷைகளையும் எழுத்துக்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அவர்களின் போஜனத்தையும் பெயரையும் மாற்றிவிட்டான். இந்த சூழ்நிலையில் ராஜாவின் போஜனத்தில் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்வதில்லை என்னும் பெரியதொரு தீர்மானத்தை தானியேல் எடுத்தார். அந்த தீர்மானத்தினால் அவருடைய முகம் மற்றவர்களின் முகங்களை விட களையாயிருந்தது. உலகத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்து பார்க்கும் பொழுது நம் முகமே வித்தியாசமாய் இருக்கும். கர்த்தருடைய ஒளி நம்முடைய முகத்தில் பிரகாசிக்கும். தானியேல் 3 ராஜாக்களுக்கு கீழ் அதிகாரியாக வேலை செய்தார். ஆனால் அவர் தனது அதிகாரத்தை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தவில்லை. தவறான வாழ்க்கை வாழவும் இல்லை. இந்த உலகத்தோடு தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிய வைத்தார். அவருக்கு 85 வயதான பிறகும் ராஜா தன் அரசாங்கத்தில் வேலை செய்ய அவரை அழைத்தான். நாமும் இந்த உலகத்தால் கரைபடாமல் வாழும் பொழுது மற்ற மனிதர்கள் நம்மளை தேடி வருவார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்தபோது அவர்களை சோதித்தார். அவர்களுக்கு நேரிட்ட 7 சோதனையிலும் தவறியதால் வனாந்தரத்திலே அவர்கள் சாக வேண்டிய நிலை வந்தது. இந்த உலகம் ஒரு வனாந்தரத்தில் சோதனைகள் வரும். தேவன் நம்மை சோதித்து பார்ப்பார். அந்த சோதனையில் நாம் ஜெயம் எடுக்கும்போது கர்த்தர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மை சீர்படுத்துவதற்காகவே சோதிக்கிறார். நாம் உலகத்தை விட்டு பிரிந்து சரியானதொரு வாழ்க்கை வாழும்படி நம்மை திருத்துவார். நாம் வனாந்தர உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவன் நம்மை நேர்வழியாக நடத்தி செல்வார். நாம் போக வேண்டிய இடத்திற்கு சரியாக கொண்டு போய் சேர்ப்பார். நம் விசுவாசம் இயேசு பார்த்து ஆச்சரியப்படும் விதத்தில் இருக்க வேண்டும். ரோம அரசாங்கத்தைச் சேர்ந்த 100 அதிபதி ஒருவன் இருந்தான். ரோம அரசு என்றாலே அவர்களுக்கு பெரிய பெருமை உண்டு. இயேசு கிறிஸ்து யூத குலத்தை சார்ந்தவர். ஆனால் அவனோ இயேசு கிறிஸ்து தன் வீட்டுக்கு வருவதற்கு தன் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அவனிடம் இருந்த உண்மையான தாழ்மை விசுவாசம் எப்பொழுதும் தாழ்மையுடன் சேர்ந்துதான் செல்லும். சிலர் விசுவாசம் என்றால் உயர்ந்த உடை உடுத்த வேண்டும், பெரியதாக கார், பெரிய வீடு வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான விசுவாசம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தாழ்மையுடன் நம்மை தேவனுக்கு அர்ப்பணிக்க செய்யும் அந்த 100 அதிபதி விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்படுகிறார். அவன் வேண்டி கொண்டதை நிறைவேற்றினார். அதே சமயம் யூத குலத்தை சேர்ந்த சொந்த ஊர் மக்கள் தம் மீது விசுவாசம் கொள்ள தடுமாறியதை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டார். அவரால் அங்கு பெரிதாக ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவிவிசுவாசம் தேவனுடைய கரத்தை முடக்கக்கூடியது. முதலாவது, தேவ கிருபை என்னில் இருப்பதால் பாவம் என்னை மேற்கொள்ளாது என்று விசுவாசம் நமக்கு வேண்டும். என் கண்கள் இச்சையானவைகளை பார்க்க முடியாமல் போகும் அளவிற்கு என் கண்களில் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து இருக்கிறார். என் நாவு தவறான காரியங்களை பேசாதபடிக்கு அதனை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவனிடத்தில் நான் அன்பு கூறுகிறபடியால் என் வாழ்க்கையில் சகலத்தையும் தேவன் நன்மைக்கென செய்து முடிப்பார். திராணிக்கு மேல் சோதிக்கப்படாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்து கொள்ளுவார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசமே மேலானது. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களில் நாம் மகா பரிசுத்த விசுவாசம் இம்மைக்கு மட்டுமல்ல மறுமையிலும் நமக்கு மேன்மையாய் இருக்கும். மேலான உலகத்துக்கு உரியவர் அந்த உலகத்துக்கு ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த உலகத்தின் மேல் நமக்கு பற்று இருக்குமானால் அவர் வரும் பொழுது நாம் அவருடன் வானத்தில் பறந்து செல்ல முடியாது. இந்த உலகத்தில் பாரம் நம்மை இழுத்துவிடும். நாம் இன்னொரு உலகத்தை சேர்ந்தவர்கள் என்று எண்ணம் நமக்குள் இருந்தால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வாழ முடியும். கர்த்தர் நம்மை அதற்காகத்தான் அழைத்து இருக்கிறார்.
மேன்மையுள்ள ஒரு உயிர்த்தெழுதலை அடையும்படி பரிசுத்தவான்கள் கல்லறியுண்டார்கள். இந்த உலகத்தில் நாம் மரித்தாலும் மேன்மையான ஒரு உலகத்திற்குள் செல்ல வேண்டும். அந்த நம்பிக்கையுடன் தான் பெரிய ஐஸ்வர்யவானாக ஆபிரகாம் இந்த உலகத்துக்கு வாழாதபடி கூடாரங்களில் வாழ்ந்து வந்தார். தேவன் சொல்வதை கேட்டு பரதேசியாக சஞ்சரித்து மேன்மையான பரம தேசத்தை நாடினார். பரம தேசத்தை அவர் உள்ளத்தில் வைத்திருந்தபடியால் இந்த உலகம் அவருக்கு சொத்துக்களை கொடுத்திருந்தாலும் அதன் மேல் அவருக்கு ஆசை இல்லை. எல்லாவற்றின் மேலான பரலோகம் இருப்பதை மறந்து போகாதிருங்கள். விசுவாசத்தில் பெரிய காரியங்களை சாதித்த விசுவாச வீரர்கள் விசுவாசம் மற்றும் உலக வெற்றியை பெரிதாக நினைக்காமல் அடிப்பட்டாலும் கல்லறியுண்டாலும் பட்டயத்தால் வெட்டப்பட்டாலும் இந்த உலகம் எங்களுக்கான இடமல்ல என்று சொல்லி வாழ்ந்த பரிசுத்தவான்களின் விசுவாசம் அநேக பரிசுத்தவான்களுக்கும் மிஷினரிகளுக்கும் இந்த விசுவாசத்தால் வாழ்ந்தவர்கள் அவர்கள் கர்த்தர் தங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தியிருந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை வாஞ்சித்தார்கள். இதுவே மேன்மையான விசுவாசம் ஆகும். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. நமக்கு இருக்கிறது போதும் என்று இருக்கும் விசுவாசம் ஆரோக்கியமானது. ஒருவேளை நாம் உலகத்தில் மூழ்கி உலகத்தாரை போல எனக்கு இருப்பது போதாது, பார்ப்பதெல்லாம் வாங்க வேண்டும் என்று இருந்தால் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டுமென்று விரும்புகிறார். இந்த உலகம் நம்மை கைக்குள்ளே வந்துவிட்டது. செல்போன், டிவி, இன்டர்நெட்டு, சாப்பாடு, தூக்கம், இச்சை பலரின் வாழ்க்கையை ஆக்கிரமித்து விட்டன. ஆனால் நம்மை அதிகமாக நேசிக்கும் தேவன், ஒருவேளை நாம் அவற்றில் சிக்கி இருப்பீர்கள் என்றால் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மளை அறிந்திருக்கிறார், தெரிந்து கொண்டு இருக்கிறார், முன் குறித்து இருக்கிறார். நம்மை ஒரு சுதந்திரவாளியாக மாற்றி தன் நாமத்தினால் நமக்கு முத்திரை போட்டு நம் ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த அன்பான கர்த்தருக்குடன் இருப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். யூதர்கள் விருத்த சேதனத்தை பற்றி மேன்மை பாராட்டி அதை செய்தால்தான் இரட்சிப்பு என்று தவறாக போதித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் பவுலோ சிலுவையை தவிர வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று, நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள்? கிறிஸ்துவினுடைய சிலுவையை உங்களுக்கு என்னவாக இருக்கிறது? உங்களை தாழ்த்தி ஆராய்ந்து பாருங்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பின்னர் தம் சீஷர் மீது ஊதி பரிசுத்த ஆவியை பெற்று கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அதோடு விட்டு விடாமல் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை பெற எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். அதாவது அவருக்குள் ஆவி நிரம்பும் வரை நிறைவு வரவேண்டியிருக்கிறது. ஆவியின் நிறைவில் இரட்சிக்கப்பட்டது ஆவியானவரால் தான், அதில் சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே, நமக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரின் கனியும் வரங்களும் அவசியம். நம்முடைய இருதயங்களை இன்றே அதற்காக தாகத்தினாலும் விசுவாசத்தினாலும் நிரப்பிக்கொள்ள முற்படும்போது நம் பக்தி அதிகமாக விருத்தி அடையவும் நாம் கனி கொடுத்து மற்றவர்களுக்காக பிரயோஜனமாக மாறுவோமாக. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.